ஸோ கைஸ், கோட் படம் தான் தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இந்த மென்டல் ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்களா, ஒரு சில பேர் பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒன்று பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க. அதாவது 69 பார்த்தோம்னா தளபதி வந்து பண்ண போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கோட் படத்துக்கு எதிர்பார்ப்பு இல்லாத காரணத்தினால தளபதி 69 பார்த்தோம்னா அவர் நடிக்க மாட்டார், இதோட அவர் கெரியர் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா சொல்லிட்டு முட்டாதனமாக சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு ரீசன் பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வர்றதா வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு சில ரஜினி ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா எல்லா ரஜினி ஃபேன்ஸுமானா கண்டிப்பாக கிடையாது. ரஜினி ஃபேன்ஸ் பார்த்தோம்னா எத்தனையோ பேர் வந்து தளபதி விஜயவுக்கு சப்போர்ட் பண்ணி ட்விட்டரில் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அகென்ஸ்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க தளபதிக்கு சப்போர்ட் பண்ணி. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே பெருமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் பார்த்தோன்னா ஒரு ஃபேனாக வந்து தளபதி பார்த்தோன்னா ஒரு ஃபேனாக ரஜினி அவர்கள் ஃபாலோ பண்ணி இந்தளவுக்கு முன்னேறி வந்திருக்காரு அப்படின்றத பார்த்தோம்னா பாசிட்டிவாக அந்த சில தற்கூறிங்க பார்க்க மாட்டானுங்க. விஜய் பார்த்தோன்னா ரஜினி இடத்துக்கு ஆசைப்படுறாரு அப்படின்னு மட்டும் பார்க்குறாரு அப்படின்னு மாதிரி பார்த்தோம்னா முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் ரீசன் பார்த்தோம்னா இந்த முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கிற இந்த உப்பு பாக்கெட் சத்யன் ராமசாமி இருப்பானில் இந்த நாயகி மாதிரி ஆளுங்களாக பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. இப்போ கடைசியில் பார்த்தோம்னா தளபதி 69 வந்து விஜய் அவர்கள் நடிக்க போகிறது கிடையாது, கோட் தான் கடைசி படம் அப்படின்னு மாதிரி பார்த்தோம்னா உருட்டிகிட்டு இருக்காங்க. இதுலேருந்தே தெரியுது பியூராக எந்தளவுக்கு வன்மத்தை காக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. 69 பார்த்தோம்னா ஹெச்விநாத் பண்ண போகிறார் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அஃபீஷியல் அப்டேட் தான் வரல. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், இந்த மாதிரி அடுத்தடுத்து பார்த்தோம்னா படத்தில் கமிட் ஆகி வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா நியூஸ் பார்த்தோம்னா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கும். பட் ஃபைனலாக அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து தளபதியோட பர்த்டேனுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அந்த அப்டேட் வந்துட்டா போதும் இந்த மாதிரியான சில தற்கூறிங்களுக்கு மிகப்பெரிய பதிலடி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கோட் பார்த்தோம்னா வெங்கட் பிரபு சரியாக கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு டாக் பார்த்தோம்னா எடுத்துகிட்டு வந்து 69 வந்து பண்ண மாட்டார், கோட்டோட அவரோட கெரியரே முடிஞ்சது அப்படின் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கோட் சைலண்ட்டாக பார்த்தோம்னா வந்து சம்பவம் பண்ண போது அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. வெங்கட் பிரபு முழு தீவிரமாக இறங்கியிருக்காரு, இதில் கண்டிப்பாக ஹிட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு. அதனால தான் பார்த்தோம்னா அப்டேட்ஸ் கூட கொடுக்காம வந்து அதில் கவனம் செலுத்திட்டு இருக்காரு. ப்ளஸ் பார்த்தோம்னா அப்டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கு, அதில் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான் நம்மளுக்கு, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில மென்டல் தற்கொலை ரஜினி ஃபேன் சொல்கிறத பற்றி உங்களோட ஒப்பீனியனும் அவங்களுக்கு என்ன மாதிரி என்ன ரிப்ளை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பார்ட்டிஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.